Mama? 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 படுக்கையில படுத்துட்டு என்னமா பண்ற? குளிக்கல, டிபன் சாப்பிடல, என்ன இதெல்லாம்? இத போறமா. போப்பா. பயசுதான் ஆயிட்டே போகுது. குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், பெரியோர்களே, தாய்மார்களே, வயதானவர்களே, வயதுக்கு வந்தவர்களே, அடுத்த ப்ரோக்ராம் ட்ரம் சோலோ பை மிஸ்டர் மௌனகுரு. வேற யாரும் இல்ல, நானே தான். தேங்க்யூ தேங்க்யூ மௌனகுரு மௌனகுரு. பாப்பா 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 பாப்பா, பொழுது முடிஞ்சா போதும். இந்த மாதிரி பாத்திரம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு டம்மு டம்மு அடிச்சிட்டு இருக்கேன். ஏய், என்னடா செய்ய போற? சமையல் செய்ய போறேன். ஓகே, நான் ஒரு நாள் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரா வரத்தாங்கா போறேன். என்னது மியூசிக்கே? மியூசிக்கு தாடி வைக்கிறாங்க. என்னக்கா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ? மியூசிக் டைரக்டர்ஸ் கேள்விப்பட்டது இல்ல? ஹென்றி மன்சினி, ஜூபின் மேத்தா, மோரிஷா, புரியலையா? நௌஷத், எஸ் டி பர்மன், ஆர் டி பர்மன். என்னடா உணர்ற? இதுவா விளங்கல? எம் எஸ் விஸ்வநாதன், இளையராஜா மாதிரி நானும் வரப்போறேன்க்கா. அந்த மாதிரி நீ வர போறியா? என் ராச படிப்படியே முன்னுக்கு வந்து அது போதும். டேய், ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போற. என்ன, நீ படம் எடுத்து நான் மியூசிக் போட போறேன்? வாய மூடு. உனக்கும் பாமாவுக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண போற. டேய், நிச்சயதார்த்தம் பண்ண போறேன்டா. ஏ ராஜா, ஏண்டா கல்யாணத்துல முகூர்த்தத்துக்கு எப்படி வாசிப்பாங்க? வாசி. அதுக்கு நாயனகாரன் தான் வரணும். நீ வாசி. நானா? என் தம்பினா தம்பிதான். அக்கா, ரிசப்ஷனுக்கும் நான் தானே? வாங்க ஜோசியரே. என்னங்க, இவர் யாரு தெரியுதா? இவர் தான் அருள் வாக்கு ஆதி மூலம். ஓஹோ, இவருடைய குரு தான் சுருள் வாக்கோ? பார்த்த உடனே பாதி தெரிஞ்சுக்கிட்டேன், பாடணும்னா முழுக்க தெரிஞ்சுக்கிட்டேன். சொன்ன நேரத்துக்கு வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் தட்டோட வந்திருக்கேன். இது பொண்ணு ஜாதகம், இது மாப்பிள ஜாதகம், அதாவது என் தம்பி ஜாதகம், எல்லாம் பொருத்தமா தான் இருக்கும். எதுக்கு நீங்களே ஒரு தடவை பார்த்து சொல்லிடுங்களேன். இந்தாங்க கொஞ்சம் இருங்க, நான் போய் காஃபி குடிக்கிறேன். என்ன அது, இப்படியா சிரிக்கிறது? செனத்தை வைக்கிற மாதிரி. என்னங்க இது, அம்மாவுடைய தம்பி ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்துருக்காங்க, என்னங்க அநியாயம்? நீ ஒண்ணு கவலைப்படாத, பீரோல நம்ம மாப்பிள நந்தகோபால் ஜாதகம் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு. ரெண்டுல குரு, ஏழுல சனி, அருமையான ஜாதகம். இந்த பாமா மாமாவோட சேர நேரம் வந்துருச்சு. நாளான குணத்தாலும் மேலான பெண், இவள் இந்த பெண்ணோட ஜாதகம் இருக்க கண்ணோட ஒத்திக்க வேண்டிய ஜாதகம். என் பொண்ணுடைய ஜாதகம் ஆச்சு. ஜாதகத்துல கட்டம் எல்லாம் மட்டமா இருக்கு. ஜாதகன் பேர் மௌனகுரு, பேர் கேத்த மாதிரி எல்லா கிரகங்களும் மௌனமாவே இருக்கு, சஞ்சரிக்க மாட்டேங்குது. லக்னத்துல செவ்வாய், ஏழுல கேது. ஏது உருப்படாது போல் இருக்க? இந்த ஜாதகத்து கூடவர் சங்கீதத்தை மட்டுமே சேர்வார். சேர்ந்து எப்படி பாடக்கூடாது என்பதற்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டாகவே இருப்பார். இதற்கும் பொருத்தம் எப்படி என்று பொடி போட்டு சொல்கிறேன். பொடி நான் தானே போட்டேன். ஏங்க, நீங்க பொடி போட்டா நாங்க தூங்கணுமா? நான் இப்பவுமே தனியா செய்யறது இல்ல. ஏங்க, அடி அடிபட்டுதா? வீட்டுக்கு போய் வீங்கினா தான் தெரியும். வீங்கன்னு தெரியுதுல்ல, அப்புறம் வீட்டுக்கு போறீங்க? ஏங்க, இப்ப நீங்க போட்டது பொடியா வெடியா? பொடிதான் போட்டேன், அது வெடி ஆயிடுச்சு. எல்லாம் ஆச்சா? ஆச்சா, நீங்க பாருங்க. பாக்குறேன் பாக்குறேன். பொதுவாக கிரகங்கள் எல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறைதான் இடம் மாறும்போது கேள்விப்பட்டிருக்கிறேன், இங்கு நிமிடத்திற்குள் இடம் மாறி விட்டதே. அது கிரகங்கள்லாம் சுத்திக்கிட்டே இருக்குதா, வேற வேற ஃபேன் சுத்துது, அதனால சுத்தி இருக்கும் சுத்தி இருக்கும். ராசி மாறியது யோசிக்க வேண்டிய விஷயம்தான், ஆனால் இந்த ஜாதகத்தை பார்த்தால் ஏதோ பாதகம் நடந்திருப்பது போல் தெரிகிறதே. வாடாத பக்கம் என்ன செய்ய போகிறேன்? வாய் வாய், நீ இப்ப பார்க்க வேண்டியது இந்த ஜாதகத்தை தான். அப்படியானால் அதை அதை உமக்கு சரியான உதை. இப்ப என் சம்சாரம் வரும்போது ஏதாவது பல்லவி பாடு நீ, அப்புறம் தலைய டை.
ஏய் ஆடு மாதிரி கத்துற. நான் இதையே பார்க்கணும், நான் இதையே பார்க்கணும். ஜாதக பொருத்தம் என்றால் இப்படி எல்லாம் வரக்க வேண்டும். பத்துல செவ்வாய், பதினொன்னுல குரு, யோக ஜாதகம், யோக ஜாதகம் எல்லாம் பிரமாதமா இருக்கா? எனக்கு தெரியும், நான் அப்பவே சொல்லல. எல்லா பொருத்தமும் சரியா இருக்கா? எல்லா பொருத்தமும் சரியாகவே இருக்கிறது. எல்லா பொருத்தம்னா ஒன்பது பொருத்தமும் சரியா இருக்கா? சரியாக இருக்கிறது என்றுதானே சொல்ல வேண்டும். ஏனென்றால் இங்கே ரெண்டு கிரகங்கள் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றன. என்னங்க என்னமோ உங்க தங்கச்சி பையன தூக்கி வச்சு பேசுனீங்களே, பாத்தீங்களா? பொத்துன்னு கீழே தூக்கி போட்டாரு. இப்ப என் தம்பியை பத்தி என்ன சொல்றீங்க? என்னத்தை சொல்ல, ஜோசியத்தான் ஜாதகம் எல்லாம் பொருத்தம் சரியா இருக்குன்னு என்னங்க இவ்வளவு கரெக்டா பார்த்து சொன்னதுக்காக உங்களுக்கு நன்றி. என்னங்க நன்றி மட்டும் சொல்லி அனுப்புறீங்க? ஒரு ரூபா பணம் கொடுத்து அனுப்புங்க. தம்பி ஜாதகத்தை பாத்தீங்கல்ல, 200 ரூபா சந்தோஷமா போட்டுவாங்க. ஜோசியர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசு நிம்மதியாச்சு. யாருமா வந்துட்டு போறாங்க? ஜோசியர் வந்தாருமா? உன் ஜாதகத்தையும் என் தம்பி ஜாதகத்தையும் காட்டினேன், ஒன்பது பொருத்தமும் சரியா இருக்குன்னு சொன்னாரு. இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை என் தம்பி கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். என்னப்பா இதெல்லாம்? அத்தான தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? என்னம்மா செய்யறது, இந்த வீட்டுல உங்க அம்மா வச்சதுதான் சட்டம். எனக்கு எந்த விதமான பவருமே கிடையாது. பேசாம என் சம்சாரத்தோட தம்பிய நீ கட்டிக்க, இதை தவிர வேற வழியே இல்ல. அப்பா எல்லாருமா சேர்ந்து என்ன பாவம் கிடந்த தள்ளான முடி பண்ணிக்கலாம்? அட பைத்தியக்காரி பெத்த பிள்ளைய உன்னை கொண்டுட்டு போய் நான் பாடும் கணத்துல தள்ளுவேனா? பன்னீர் கணத்துல தள்ள போறேன். என்னப்பா சொல்றீங்க? அடே சொல்லண்டா. அட ஏமா வருத்தப்படுறீங்க? அம்மா அவங்க தம்பி ஜாதகத்தை கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க. நம்ம ஐயா என்ன பண்ணாரு தெரியுமோ, அந்த ஜாதகத்தை மாத்தி நம்ம நந்தகோபால ஐயா ஜாதகத்தை வச்சுட்டாரு. அந்த ஜாதகத்தை பார்த்துதான் ஜோசியரும் ஒன்பது பொருத்தமும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாருமா. எங்க அப்பா இல்ல சேஷு, சேஷு ஐயோ இது என்ன சேஷு, மேல பேண்ட் போட்டுக்கே ஷர்ட் போட்டுட்டு இருக்கேன், சிறுசாசனமா பண்ணிட்டு இருக்கேன். ஏ ஒரு நல்ல பாயிண்ட் கிடைச்சதுன்னு தேவமா முழுங்கிட்ட, அது மனசுக்குள்ள நிக்காம நெஞ்ச தாண்டி வயிற்றுக்குள்ள போயிடுச்சு, மறுபடியும் நெஞ்சுக்கு கொண்டதுக்காக தலைகள நிக்கிறேன். அப்புறம் தொண்டைக்கு வந்துடுச்சுன்னு துப்பிடுவேன். நீ ஒரு எப்படி சேஷு, உனக்கு சாதாரண கேஸுக்கே சிக்கல் வரும். அப்புறம் ஏன் சிக்கலான கேஸ் எடுத்த? இந்த மாதிரி நான் ஒன்னும் எடுக்கல, அவன் தான் என்ன சிக்கல மாட்ட வச்சு விட்டான். ஆமா இந்த நேரத்துல நீ எப்படி இங்க வந்த? இல்ல அவர் வீட்டுக்கு வந்திருந்தாரா, பாட்டி சொன்னாங்க ஒருவேளை இங்க வந்திருப்பாருன்னு பாக்குறதுக்கு வந்தேன். இருக்காரா? போனா பாட்டி பாக்க போவான், இல்லன்னா என்கிட்ட வருவான். அது நேரம் உங்ககிட்ட வந்து தொலைஞ்சா என்ன கேடு? ஆமா கல்யாண விஷயமா ஏதாவது பேசுறானா பாட்டி கிட்ட? அது தெரியல, ஆனா பாட்டி எப்பவும் கல்யாண பல்லவி பாடிட்டே இருக்காங்க. வயசான காலத்துல அவனுக்கு என்ன இன்னொரு கல்யாணம்? ஐயோ எங்க கல்யாணத்தை பத்தி சேஷு? நீங்க யாராரு? ஓஹோ நீயும் நந்துவுமா? ஆமா நீ இந்த பல்லவி அவங்கிட்ட பாடுறதே இல்லையா? நான் ஏன் பாடணும்? கேட்க சகிக்காத. உனக்கு தெரியாது சேஷு, நானும் அவரும் தம்பதிகளை நினைச்சுதான் பழகிட்டு வரோம். நீ எப்ப அம்மா போற? ஷட் அப், எனக்கு கோவம் வந்தா என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாது. சீக்கிரமா ஆம்பளை ஆயிடா, எனக்கு ஒரு பிரச்சனை தீரும். உன்ன கோச்சுக்காத கோச்சுக்காத. ஆமா நந்து உங்க கல்யாணத்தை பத்தி அவங்க அம்மா கிட்ட ஒரு நாள் கூட பேசுறதா தெரியலையே. தெரியலையே சேஷு, தாலி கட்டுறதுக்கு அவர் என்ன எப்ப கழுத்து நீட்டு சொல்றாரோ அது வரைக்கும் நான் காத்திக்கிட்டே இருப்பேன். லவ் இஸ் பிளைண்ட். காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறதா நியூஸ் வருது. கரெக்ட். லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியத், அம்பிகாவதி, அமராவதி, நைனா முகமது, இதெல்லாம் நீ படிச்சிருப்பியே சேஷு? படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன். ஆமா நீயும் நந்தவும் அந்த அளவா பழகுறீங்க. எந்த லவர்ஸுமே அவங்க எல்லாத்தையும் விட தங்களை ஒருபடி மேல நினைச்சுதான் பழகுவாங்க. அது சரியா இல்லையாங்கிறது தோல்வி அடையும் போதுதான் தற்கொலைங்கிற முடிவில் இருந்து தெரியும். ருக்கு நானும் வந்திருந்து பார்த்துட்டே இருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் சுத்தி சுத்தி தற்கொலை பத்தியே பேசிட்டு இருக்கோம். நீ இந்த காதல பத்தி பிரமாதமா பேசிட்டு இருக்க. எந்த பொண்ணையாவது? எந்த பொண்ணையாவதா? சச்சே எங்கிட்ட பேசுற பொண்ணெல்லாம் ஒண்ணு 6 வயசு கீழே இருக்கு, இல்லன்னா 60 வயசுக்கு மேலயா இருக்கு. நானாவது காதலிக்கிறதாவது? இப்ப அப்படித்தான் சொல்லுவேன், நானும் பாக்கத்தான் போறேன். சேஷு அவர் வந்ததும் உடனே வீட்டுக்கு வர சொல்லு, மறந்துடாதே பத்துமா.
வக்கீல் தொழில விட இந்த தொழில் நல்லாவே இருக்கு. என்ன எவன் என்ன நினைச்சிட்டு போட்டு போயா? ஆஃப்டர் ஆல் ஃப்ரெண்டுக்கு பண்ற அதுல என்ன? ஒரு பொண்ணு தானே? ஆமா, கல்யாண பொண்ணு நம்ம மக, மாப்பிள்ள என் தம்பி. எங்க பாமாவ காணோம்? இது வந்துட்டேமா. இதெல்லாம் என்னமா? எல்லாம் உனக்குதாமா. பாத்தியா, ரெண்டு பட்டு போடவே, ஒண்ணு நலுங்குக்கு ஒண்ணு முகூர்த்தத்துக்கு, ஒவ்வொன்னு 2000 ரூபாய் ஆகுதுமா. எப்படிமா இருக்கு? அந்த நெக்லஸ், அந்த வைரட்டிகை, கம்மல், வளையல் எல்லாம் பாமாவுக்கு தான். எல்லாம் பாமாவுக்கு போட்டு அலங்காரம் பண்ணுனா எப்படிங்க இருக்கும்? சாட்சாத் மகாலட்சுமி எதுக்க வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் பொண்ணாச்சே? ஏன் பொண்ணுன்னு சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. சரி, நம்ம பொண்ணு பொண்ணு எல்லாம் முடிஞ்சு போச்சு. தாலி உள்பட, தாலியா? அடுத்தது மாப்பிள ஆயிட்டோம். இந்த சட்டை, பட்டு வேஷ்டி எல்லாத்தையும் என் தம்பிக்கு போட்டு, உன்னையும் பக்கத்துல உட்கார வச்சு என் தம்பிய மாப்பிள குரத்துல பார்த்தா பாக்கத்தானே போற. இன்னும் ஒரு வாரத்துல, ஒரு வாரத்துலயா? நாளைக்கு ஐயர் வர சொல்லிருக்கேன். நாளைக்கே நிச்சயதார்த்தம், எல்லாம் ரொம்ப பிரமாதமா நடக்கணும். யாரும் ஒண்ணு தொடக்கூடாது. எல்லாத்தையும் நானே கொண்டு போய் வச்சு பீரோவில பூட்ட போறேன். பரவாயில்லையே, நிச்சயதார்த்தம் தெரிஞ்சு ரெண்டு பேரும் தயாரா இருக்கீங்களே. ஐயா தாங்க தயாரா இருக்காரு. இவன் தயாரா இருக்கிறான். மாமா எங்க காணும்? ஐயாவ கேளுங்க. இந்நேரம் எங்க போயிருக்காவ? ஐயாவ கேளுங்க. அவங்க 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 அத்தை கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. ஆமா அத்தை, நல்ல அத்தை. வாங்க கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு வருவோம். நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே. சும்மா இருங்க, நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வருவோம். வாங்க. ஒரே மகள, ஒரே தம்பிக்கு கட்டி வச்சு கண்குளர பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எப்படி எல்லாரும் நடந்து போச்சுன்னு பாத்தீங்களா? ஐயோ, இந்த கன்றாவையை நான் யாருகிட்ட போய் சொல்லி அழுவேன்? என்னங்க இவ இப்படி எல்லாம் செய்வான்னு எனக்கு முதலையே தெரிஞ்சிருந்தா இவளை பெத்த நேரத்துக்கு நான் பேசாமலே இருந்திருப்பேன். என்னங்க உங்களைத்தானே என்னங்க பேசாமலே இருக்கீங்க? ஏதாச்சும் பேசுகிறாங்க. ஆண்டாள், என்கிட்ட யாரும் பேச வேணாம். நான் ரொம்ப கோபமா இருக்கிறேன். நான் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தேன், தூள் தூளாக்கிடுவேன். ஐயோ, இந்த கொடுமையை பாத்தீங்களா? நான் வாங்கி கொடுத்த பட்டு புடவை கட்டிக்கிட்டு, நான் வாங்கி கொடுத்த நெக்லஸ் போட்டுக்கிட்டு, நான் வாங்கி கொடுத்த வளையல போட்டுக்கிட்டு. ஏய், மாப்பிள்ளை பத்தி நீ ஏதாவது சொல்லு. மாப்பிள்ளை பாத்தீங்களா? பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பட்டு அங்கவஸ்திரம், இதையெல்லாம் போட்டுக்கிட்டு உங்க தம்பி நிக்க வேண்டிய இடத்துல இவரு, பெரிய இவரு. ஏய் போடி, என் முன்னால நிக்காதே, தொலைஞ்சு வாங்கிருந்து நீடு. நீ எங்க போற? நீ எங்க போற? போன்னு சொன்னீங்களே. போடா, எல்லாத்தையும் மரியாதை கழட்டி வச்சுட்டு. அந்த பொண்ணு தொட்ட பொருள் எது நம்ம வீட்டுக்குள்ள வரவானா? திருப்பி கொடுத்துரு. அப்படி ஏதாவது வந்தது அப்புறம் நான் ரொம்ப கோபக்காரனா இருப்பேன். அப்புறம் என்ன உயிரோட பார்க்க முடியாது. ஆமாங்க, இனிமே அவ யாரோ நாம யாரோ. அவ தொட்டதெல்லாம் நமக்கு நெருப்பு, இருக்கிறதெல்லாம் அவளே எடுத்துக்கிட்டு போட்டு. ஏன் நிக்கிற? உள்ள போ. அவளுக்கு என்னென்ன பொருள் வாங்கணுமோ அத்தனையும் வெளியில கொண்டு வீசி அடி. சரிங்க போ. ஏண்டா நிக்கிற? அவ பின்னாலேயே போடா. ஏதாவது பெரிய நகை அமுச்சிட போறாடா. எங்க அம்மா நகை? அவ கிடக்காடா சூர்ப நகை. போடா மாப்பிள, 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 கோச்சுக்காத. என்ன செய்யறது நிலைமை அப்படி? என் பொண்ணை கொண்டு போய் உன் வீட்டுல பத்திரமா வச்சுக்க. என்ன வேணும்னாலும் நான் செய்யறேன். அப்பா, அம்மா பேசுறத பார்த்தா
இனிமே என் முகத்திலேயே முடிக்க மாட்டாங்க போல இருக்க. நீ ஒண்ணு நாலு நாளைக்கு அப்படிதாமா இருப்பா, ரத்த பாசம் விட்டு போவோமா, கவலைப்படாத. அம்மா அம்மா மழமழ எடுத்துட்டு போங்கடா. நான் வாங்கி வச்ச சாமான எல்லாம் ஒண்ணுமா போகுது? ஒரு பொருள் இங்க இருக்கப்படாது. கட்டு பீரோ கூட தூக்கி வெளியில போடும். எல்லாம் அவன் தொட்டது. ஆமாண்டா, இவன் ஒருத்தன். எங்க இப்படி சாப்பிடாம சத்தியாகிரகம் பண்றீங்க? நான் சாப்பிட மாட்டேன். மாட்டேன்னா மாட்டேன்தான். சரி, நான் இந்த வீட்டுல கை நினைக்க போறதில்ல. ஏன் இப்படி பச்சை குழந்தை மாதிரி கேவி கேவி அழுகிறீங்க? அவ ஓடி போனது கூட எனக்கு பெருசா தெரியல. அதையே நினைச்சுக்கிட்டு ரெண்டு நாளா பச்சை தண்ணி கூட குடிக்காம பழியா நிக்கிறீங்களே. இத நினைக்கும் போது எனக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குங்க. நானா இந்த வீட்டுலயா? உயிரே போனாலும் சரி, கொண்டைய கட்டிக்கிட்டாலும் சரி, பச்சை தண்ணி பல்லுல ஊத்த மாட்டேன். என்னமா இது? நீங்க ரெண்டு பேருமே இப்படியா இருந்தா மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியங்களை பாக்குறது யாருங்க? சொல்ல. நான் எப்படி எல்லாமோ நினைச்சேன், இப்படி நடந்து போச்சு. நான் என்ன பத்தி கூட கவலைப்படல. அவர் வாய திறந்து ஒரு வார்த்தையாவது பேசி சொல்ல. வாய திறக்க மாட்டாரு, வாய திறந்தா கொட்டிடும். சொல்ல, அவர் எங்கேயாவது சினிமா சினிமா கூட்டு போயிட்டு வாப்பா. அவ வேணும்னா நான் செய்யறேன். கிருஷ்ணலீலான்னு பழைய படம், பக்தி படம், புத்தம் புதிய காப்பி. ஐயாவும் நானும் அதுக்கு போயிட்டு வரணும். இந்த ரெண்டு சீட். புது தம்பதிகள் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். மாப்பிளைக்கு தோசை போட்டு கொண்டு வாமா. வேண்ட பாட்டி, நாங்க வரும்போது வழியிலேயே சாப்பிட்டோம். ஓ அப்பா, என்ன புழுக்கமா இருக்கு. நான் வெளியே போய் படுத்துக்கிறேன், நீ வந்து கதவை சாத்துக்கமா. வா. டேய் நந்து, உன் மனசுல பெரிய ராபர்ட் புரூஸ் நினைப்பா. சரஞ்சு குட்டியே பாத்துட்டு இருந்தா ஐடியா வந்துருமா? ஏன், நீ தான் ஐடியா கொடுக்கறது. நான் மாத்திரம் என்ன வச்சுட்டு வஞ்சனையா பண்றேன். இத பாரு, நீயும் ஒரு டைப், உனக்கும் டபுள் வைஃப். இனிமே பேட்டில் தாண்டா உன் லைஃப். தேங்க்யூ. இத பாருடா, மாமா ருக்மணி ரெண்டு பேருமே எனக்கு வேணும். ஒருத்திக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்திட்டு நான் போக மாட்டேன். ரெண்டு பேர்த்தையும் ஒன்னு சேர்த்து வைக்க முடியுமா முடியாதா?
அப்பா ஏண்டா இப்படி பண்ண எப்படி எப்படி பகல் பொழுதுல பாமா ஆத்துக்கு போயிடு, ராத்திரி பொழுதுல ருக்மிணி ஆத்துக்கு போயிடு, எப்படி வேற வேற வெட்டிக்கே போவானாங்கறியா? ஓஹோ அது ஒண்ணு இருக்கோ. சரி பாமா ருக்மிணி ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சாலும் பகல் பொழுத நீ எப்படியாவது தீர்த்துருவேன். ராத்திரி பொழுதுல சண்டை சத்திரமே இல்லாமையா இருக்குன்ற? முறைக்காதரா முறைக்காதரா. இப்ப என்னன்ற? பாமா ருக்மிணி ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு நீ சுபிட்சமா குடுத்தரம் பண்ணுன்ற, அவ்வளவுதானே? ஆமா. இந்த பர்றா, இந்த சேஷாத்ரி பிஏபிஎல் வக்கீல் இருக்கிற வரைக்கும் இந்த கேஸ பத்தி நீ கவலையப்படாத. ஏமா பாமா, எப்ப பார்த்தாலும் ஆல்பத்தியா அடைச்சிட்டு இருக்கே, நீ அவரை வீட்டோட வச்சுக்கணும் அபிப்பிராயமே கிடையாது. நான் எப்பவும் கதை தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன். அவருக்கு தான் இங்க வர பிரியும் இல்ல. அகார்டிங் டு ஜெனரல் லா, திறந்து விட்டு நுழையறதுக்கு அவன் நான் இல்ல நாயகன். பாவம், வாயில்லா ஜீவன். நேத்து இங்க வந்தாராமே, நீ விரட்டிட்டியாமே? ஆமாண்ணே, வந்திருந்தாரு. அந்த சிரிக்கு இருக்காளே ருக்கு, அவ வீட்டுல இருந்து வந்திருந்தாரு. வரதும் போறதும் இந்த ஒரே வாசலோட இருக்கிறதுனா வாங்க, இல்லனா போங்கன்னு சொன்னேன், உடனே திரும்பி போயிட்டாரு. இதுவே ருக்குவா இருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்பா? என்ன பண்ணிடுவா? அவனுக்கு பிடிச்ச பிரகாரமா வக வகையா பண்ணி பக்கத்துல உட்காந்து பரிமாறுவா. பக்கத்திலேயேவா? ஊட்டியே விடுவா. ஊட்டியே விடுவாயா? விடாம பின்ன வாய்க்குள்ளே விரல வச்சிட்டு இருப்பாளா? உண்டை விட்டு கண்டுக்கிற நினைக்க மாட்டான் இவன். அதுக்கப்புறம் ருக்குவே கதையில அவன் பின்னாலே சுத்திட்டு இருப்பான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஒண்ணு இல்ல, அவரும் உன் பக்கமா ஈர்த்துரு ஈர்த்துருன்ற. எப்படி? ரொம்ப சுலபம். அதை விட அதிக பிரகாரமா நீ பண்ணி பக்கத்துல உட்காந்து பரிமாறு, ஊட்டி விட. ஒண்ணு தெரியுமா நமக்கு? ருக்குவா இருந்தா சாப்பிட்டு முடிஞ்ச உடனே இலை எடுத்துருவா. நீ எடுக்காத, அதே இலையில அவ முன்னாலே உட்காந்து நன்னா சாப்பிடு. சாப்பிட்ட என்ன ஆகும்? வயிறு ரொம்ப முண்டான், மயங்கி அப்படியே மடியில சாஞ்சிருவான். அப்புறமா கதவை சாத்திக்கோ. போங்க அண்ணே. சும்மா போக சொல்றியா? தாகமா இருக்க. இருந்த தண்ணி கொண்டு வர. எதுக்கு தண்ணி? ஹார்லிக்ஸ் போதும். இந்த ஹார்லிக்ஸ் இங்கேயுமா? என் கேஸ்ல ஒரு சேஞ்சே கிடைக்காதா? என்னது? ஒண்ணு இல்ல, உண்மையும் நந்துவையும் ஒண்ணு சேர்க்கறதா என்னுடைய எய்மே. அதுதான் உன் கிளைமே. தெய்வமே, ஐயோ பாவமே. ஏ சசு, அவர் சாப்பிடாம இருக்காருன்னு சொன்னியே, ஏ அந்த சிரிக்கி பாமா வீட்டுக்கு போறதே இல்லையா? போவா, போ விடுவா. மனசு புறா அவளுக்கு இங்கதான். பாவம் காயறா. அப்படியா? வயிறு காயறா. இப்ப என்ன பண்ணலாம் சேஷு? காலியா இருக்கும் போது லோடு பண்ணலாம். நீ என்ன பண்ற ருக்கு? அவனுக்கு பிடிச்ச பலகாரமா நிறைய பண்ணு, பக்கத்துல உட்காந்து நீயே பரிமாறு. அதுக்கப்புறம் குட்டி போட்ட போற மாதிரி உன் பின்னாலே சுத்தரடா இல்லையா பாரு. ஏன் சேஷு, அந்த சிரிக்கிக்கு இந்த விஷயம் தெரியுமா? எப்படி தெரியும் சொல்லுடா. என்னுடைய எய்மே அவனையும் அவனையும் பிரிக்கணும்ங்கறதானே. அந்த சிரிக்கிய சிஷு வாட்டி நல்ல சமயத்தில் ஞாபகப்படுத்துறேன். இதெல்லாம் ஒரு காபி. என்னடா கோவமா? பின்ன என்னடா பசிக்குதுன்னு சொன்னல, வெறும் காபியை கொடுக்குறியா? ஒரு சிகரெட் கூட கிடையாதா? சிகரெட் ரெடி. வெளியே தான் ட்ரிபிள் ஃபைவ் பாக்கெட், உள்ள என்ன காஜாவா மல்லி சேரியா? ஒரிஜினல் ட்ரிபிள் ஃபைவ்டா, இழுத்துக்கிட்டே இரு, பின்னாலேயே விருந்து வருது. யாரோ பாவம் புது கேஸ் வசமா மாட்டி விட்டாங்க. புது கேஸ் இல்லடா, உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா. கடைசியில வேண்டியவங்கிட்டே அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? வேற யாரும் இல்ல, பாமா ருக்மிணி. ஐயோ ராஸ்கல், நான் தான். அவங்களே என்ன பிரச்சனை? நீ தானே சொன்ன பசிக்குதுன்னு, வகை வகையா பட்சணம் எல்லாம் பண்ணி கொண்டு போறாங்க. ஏண்டா டேய், ரெண்டு பேரையும் வர சொல்லிருக்கே, ரெண்டு பேரும் ஒன்னா வந்து இங்க ஏதாவது தாரா, நான் எப்படாத மாளிக்கிறது? ஆனா பைத்தியாரா, நந்து பைத்தியாரா, பாமா ருக்மிணி ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதானா நம்ம பாயிண்ட்? இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வர போறா, அவளும் கேரியர் இவளும் கேரியர், ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவா. எப்படி இந்த பிரேரிக்கு எவ்வளவு சேவ் கொடுத்து ஒரு பாயிண்ட் பிடிச்சு வச்சிருக்கிற? என்னடா ஓடாங் இல்ல, ரெண்டு பேரும் ஒன்னா வராங்கடா. நீயோ எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, பூமே நடக்க போகுது. என்னடா டேய், என்ன மாட்டி விட்டு கவுண்டா படுத்துட்டு இருக்க. ஐயா 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 ஐயா, அண்ணிகளே பாமா ருக்மிணி. அம்மா நான் பாமா இல்ல, ருக்கு வா. ருக்கு இல்ல. அம்மா உன் கண்ணாடி எங்க? கண்ணாடி போட்டவண்ணா. வாங்குவா பாமா ருக்மிணி. ஏன் இப்படி குழப்பற? அம்மா மீட்டர் போட்ட வண்டியில வந்திருக்கீங்க? நான் டாக்ஸில வந்திருக்கேன். நான் ஆட்டோல வந்திருக்கேன். ஆட்டோலியா? காத்தாட வந்திருக்கேன். நான் கண்ணாடி இறக்கிட்டு வந்திருக்கேன். ஆஹா, தரல என்ன? கனகாம்பரம். அடடே நீ, அடடே வாழைப்பழத்தோட வந்திருக்கியா?
நான் ஃப்ரூட் மார்க்கெட்ல இருந்து வந்திருக்கேன். என்ன அவருக்கு எந்தெந்த பட்சணம் பிடிக்கும் அத்த சொல்லிருக்காங்க, எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், அவர் சீக்கிரமா வர சொல்லுங்க. நான் வந்திருக்கேன்னு சொல்லு சேஷு. அவருக்கு என்ன பிடிக்கும், சின்ன வயசுல இருந்து என்ன விரும்பி சாப்பிடுவாருன்னு எனக்கு தான் நல்லா தெரியும். எல்லாருக்கும் சின்ன வயசுல தாய்ப்பால் தான் பிடிக்கும். ஏன்னா நான் கொண்டு வந்தது தானே சாப்பிட போறாரு, நான் கொண்டு வந்தது தானே சாப்பிடுவாரு. பாபா ருக்மணி, நான் சொல்றத கேளுங்க, ஒரே இறைய போட்டு ரெண்டு சாப்பாட்டையும் கலந்து வச்சிருங்க. முடியாதண்ண, என்னோடதுல கண்டத கலக்க நான் ஒத்துக்க மாட்டேன். அதுவும் இல்லாம சுத்தமான நெய்ல செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நானே வெண்ணெய் வாங்கி நெய் காய்ச்சி ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன். இதுல கண்டது கடையதெல்லாம் கலக்க நான் ஒத்துக்க மாட்டேன். சுத்தமான வெண்ணெய் சுத்தமான நெய்யா? முதல்ல அந்த மாட்டை பாக்கணுமே. விளையாடாதீங்க, நீங்க வேணா பாருங்க, அவர் நிச்சயமா ஏழைத்தான் வந்து உட்காருவாரு. பகல் கனவு பாவம், ஏழைக்கு பக்கத்து இலை அப்படியேதான் இருக்க போகுது. எந்த இலைன்னு இப்ப தெரியும். மட்டும் மட்டும் எந்த இலையில உட்கார போறாருன்னு பாக்கலாமே. அவருக்கு முதுகுக்கு சோப் போட்ட பத்தல, அதனாலதான் ரெண்டு பேருமா சேர்ந்து அவர் என்ன பண்ண நல்ல பார்த்தாளோ இருக்க வர இத பாத்தங்க. என்ன சேஷோ காலமே எங்க போயிருப்பாரு? உள்ள இல்லன்னா வெளியதான் போயிருந்திருப்பா. மாமா கோச்சு பாருன்னு டயத்துக்கு போடுமே சொல்லி கபடிக்கு போயிருப்பா. எந்த வழியா? அது வந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில போக வேண்டியது தானே. இரு டிரெஸ் டிரெஸ் உனக்கு அவனை பத்தி தெரியாதா? ஒரு சமயம் சலவ துணி வரலன்னு சொல்லி ஈரட்டவரை கட்டிக்கிட்டு அடுப்பு சாம்பரை பட்டப்பட்டையா பூச்சிக்கிட்டு கோயிலுக்கு போற மாதிரியே கம்பெனி வரைக்கும் போயிட்டு வந்துட்டான். அப்போ நான் கம்பெனிக்கே போய் பரிமாறுறேன். மட்டும் என்ன, ஐயோ இந்த கம்பெனி ஒத்து வரலன்னு சொல்லி தரா அந்த கம்பெனிக்கு போயிருக்கான். அதுவும் இல்லாம அவங்க மாமாவுக்கு எத்தனை கம்பெனியோ, அவன் எந்த கம்பெனியில இருப்பானோ. ஆமா இது வேற இருக்கா? சேஷு ஒண்ணு பண்ணு, அவர் வந்த உடனே நான் கொண்டு வந்த பலகாரத்தை தான் சாப்பிடணும்னு நல்லா சொல்லுவை. அண்ணா பசிக்கிறவங்களுக்கு நொறுக்கு தீனி முக்கியம் இல்ல, சாப்பாடு தான் முக்கியம். நான் கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க. சிஷு அவர் வந்த உடனே என் வீட்டுக்கு வர சொல்லு, பாக்கலாம். சிஷு எல்லாத்தையும் நீயே சாப்பிடாத. நல்ல சமயத்துல ஞாபகப்படுத்துறேன். அப்பா தலைக்கு வந்தது இலையோட போச்சு, இலையே போச்சு. சிஷு தூக்கி விடுறா, மாட்டிக்கிட்ட நான் வலிக்கிறா, இடுப்பெல்லாம் வலிக்கிறா, தூக்கி விடுறா. என்ன லையர், என்ன விஷயம் இங்க பாத்தியா? என்ன ஜூஸ் யாருக்கு? எல்லாம் உங்க ஆத்துக்காரருக்கு தான். தாலி என்னமோ ரெண்டு பேரும் கட்டிருக்கா, காரியம் பூரா நான் பண்ண வேண்டியதா இருக்கு. பெரிசா என்னத்த கிழிச்சிட்டே, ரோஷம் மாத்திரம் பொத்துட்டு வருது நோக்கு. பாவம் நந்துவுக்கு ரெண்டு நாளா உடம்பு பூரா ஜுரம். ஜுரமா? ஏன் மரம் மாதிரி நின்னுட்ட? ஆத்துக்காரியா இருந்தா பழுத்த புளிச்சு ஜூஸா கொடுத்துருப்பா. ஆம்பளை நான் என்ன பண்ணுவேன், புளிஞ்ச ஜூஸ பாட்டில புடிச்சு கொடுத்துருக்கேன். மல்டி விட்டமின் மொத்தம் சாலிட் கேஷ் ₹30. சரி சரி ஒப்பாரு வைக்காத, இந்தா ₹30 எடுத்துக்கோ. முதலையே சொல்லிட்டு அப்புறம் இது எப்படி? பாட்டி இன்னும் இருக்காங்களா? அட பாவி, பாட்டி
அவள் வைர அடிகை அணிந்திருந்தாள். பாட்டி நான் எதிர்பார்க்கவே இல்லையே, கல்லு மாதிரி இருக்கேனே. ஏண்டா கட்டையில போறவனே, என்ன பத்தி உனக்கு என்னடா கவலை? பாவம் அந்த புள்ளை அண்டா ஜுரத்தால அவதிப்பட்டு இருக்கான், அவனை போய் கவனியேண்டா. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அவருக்கு எப்படி இருக்கும் என்னமோ. நான் முதல்ல ஒரு நல்ல டாக்டரை பார்த்து அவருக்கு என்ன பண்ணணுமோ பண்றேன். நீ வீட்டை பாத்துக்கோ சேஷு. பாட்டிய அயோக்கிய ராஸ்கல், என்ன நானே கவனிச்சுக்கேன். போடா. பாட்டிக்கு என்ன பலன் இன்னைக்கு? ஒரு பொழுதுடா. அதுக்கேவா? போடா போடா. ஐயோ இப்ப என்ன பண்றது? இத பாரு, நீ என்ன பண்ற, உனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டாக்டரா கூப்பிட்டுக்கற. முதல்ல இந்த டிரெஸ் எல்லாம் மாத்திட்டு மேட்சிங்கா பர்சனாலிட்டி லோடு பண்ணிக்கிற. அந்த டாக்டர் கூட்டிக்கிட்டு நேரம் அவன் வீட்டுக்கு போற. டுமேல் மேல விழுந்து அத்தான் சத்தம் போட்டுற. டாக்டர் முன்னாடியே வா. ஏன் உன் முன்னால அவர் மாத்திரம் ஊசி போடலையா? அது ஆம்பளைங்களுக்கு ஆம்பளை, இது புருஷன் பொண்டாட்டி அப்படிங்கிறீங்களா? அப்படித்தான். முதல்ல பிரமாதமா மேட்சிங் டிரெஸ் ஒண்ணு பண்ணிட்டு வா, ஓடு சீக்கிரம் சீக்கிரம். சும்மா ஜாமன் மோர் சாதம் வெங்காயம் காம்பினேஷன் மாதிரி இருக்கணும் மேட்சிக்கு. ஒன்னு மேங்கோ ஜூஸ், ஒன்னு ஆப்பிள் ஜூஸ், சாப்பிட்டு பார்த்தா ரெண்டுமே லெமன் ஜூஸ். சாப்பிட்டு தொலைச்சேன், உனக்கு கொடுக்கல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு. இவனுக்கு சித்த சுவாதீனம் இல்லாம போயிட போகுதுன்னு எனக்கு எப்பவோ தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஆகும் எதிர்பார்க்கவே இல்லையே. ஹலோ ஹலோ, அடே என்னடா வாசிக்கிற? அடே எங்க போனாலும் விட மாட்டேங்கிறா. எங்கடா போன, எங்கதான்டா இருந்த? சும்மாரா, கொஞ்சம் முன்னால தேவலோகத்துல இருந்த ஒரு அருமையான கனவு. அங்க நான் தான் கிருஷ்ணன். மாமா ருக்மணி என் பொண்டாட்டி ரெண்டு பேரும் என்ன படுக்க வச்சு படுக்க வச்சு ஆளுக்கு ஒரு காலம் அமைக்க விட்டு இருந்தாங்க. அங்கே வந்து கருத்தியாடா பாவி. தேவலோகத்துக்கு நான் வந்தனா? ஆமா, அங்க எனக்கு என்ன பாத்திரம்? பிரம்மாவா விஷ்ணுவா? அதை விட பொருத்தமான பாத்திரம் நாரதர். ஓஹோ, சப்ளா கட்ட வேஷமா? நல்ல காலம் அனுமான வேஷம்னு சொல்லலாம். விட்டியே நான் பூலோகத்துல எடுத்துட்டேன். டேய் சும்மாடா, உனக்காக எவ்வளவு ஸ்டெயின் எடுத்து பிரெயினுக்கு எவ்வளவு வேலை கொடுத்து பாயிண்ட் புடிச்சிருக்கேன். டேய் உன் பாயிண்ட் லட்சணம் தான் அன்னைக்கு அவங்க டிவன் பாஸ்வேர்ட் வந்தப்போ தெரிஞ்சு போச்சு. டேய் இந்த தடவை அதை விட பெரிய பாயிண்டா புடிச்சிருக்கேன். பாமா ருக்மணி ரெண்டு பேருக்கிட்டையும் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி டாக்டர் கூட்டி வர சொல்லிருக்கேன். ஏண்டா என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ற? நான் நல்லா தானே இருக்கேன். உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஆச்சுரா, நல்லா இருந்து பிரயோஜனப்படாது. பண்றா புஜியோ, அவன் வர்றானா? போறா, உடம்பு சரியில்லைன்னு இங்க படுத்துற, உள்ள வா. பண்றா, போறா, அச்சி எடுத்து போறா. நைனோ மாமாதே, சே பாமா ருக்மணி, பாமா ருக்மணி. ஐயோ, பாமா ருக்மணி பொட்ட காப்பாத்துங்கிருக்கான். அவசரத்தை சாவி வச்சு வந்துட்டேன். நீங்க சாவி இல்லாம பொட்டி திறக்கிறவரா? நூத்தி ஒன்று. இன்னும் இவ்வளவு வேகமா ஏறுது. நீங்க வச்சிருக்கிற தெர்மோமீட்டரா இல்ல டாக்சி மீட்டரா? கொஞ்சம் தண்ணி விடுங்க. Thank you.
எவ்ரிதிங் இஸ் ஓகே. இனி நீங்க அவ பத்தி கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு ஈவினிங் வந்து பார்த்தேன். இருந்தா தானே டாக்டர், நாளைக்கு அவரை நம்ம வீட்டு கூட்டி போவோம் சொல்றேன். நீ எப்ப பார்த்தாலும் முறை மாதிரி முகத்தை வச்சிட்டு இருக்க. ஆனா அவருக்காளே ஆஹா, அது கண்ணு, அது மூக்கு, அது உதடு, அவ தொண்டை எக்ஸ்ரே தொண்டை எச்ச விழுங்குனா வெளியிருந்தே தெரியும். அந்த கண்ணாடி காரியா? இல்ல, கேப்ரே கேர்ள், டான்ஸ் ஆடுற பொண்ணு. இன்னொருத்தியா? அநியாயமா இருக்கே. அவ டான்ஸ் ஆடுறதா? இல்ல, அவர் இன்னொருத்தியோட சந்தோஷமா இருக்கிறது. அண்ணே, இப்ப என்னென்ன பண்ணலாம்? ஒரு வழி இருக்கு. இங்க பாத்தியா, இந்த விராசத்துக்கு நாளைக்கு சாயங்காலம் கரெக்டா 6 மணிக்கு வந்துரு. அவரை கையை கனவமா பிடிச்சிருவோம். சரி அண்ணே. மூணு நாளா பல்லு கெடுக்கல என்னமோ மாட்டின்ட்டு பரம வேதனையா இருந்தது. இப்ப தாண்டா ஒரு நிம்மதியா இருக்கு. ஏ சங்கீதம், ஏதான ஒரு விதத்துல நிம்மதியை கொடுக்கும் சார். ஏண்டாடா முண்டா, உனக்கு என்னடா தனிமையில இப்படி ஒரு சோகம்? என்ன சார் பண்ணட்டும், எனக்கு இருந்த ஒரே ஒரு சின்ன ரசிகர் அவளும் ஊரை விட்டு போயிட்டான். இனிமே நான் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் வரவே மாட்டேன் போல் இருக்கு சார். ஏண்டா, பெரிய மியூசிக் டைரக்டர் ஆறதுக்கு ஊஞ்சல் எடுத்துதான் பழகுவாங்களா? இதுல உட்காந்து வாசிச்சா பிற்காலாம் வருதே சார். அது நீ வாசிக்கிறதுல வரல, இந்த ஆட்டத்துல வருதுடா. ஐயோ, இப்ப நான் என்னதான் பண்ணலாம்? ஒண்ணு பண்ணு, இந்த ஓடுற ஜலம் இருக்க ஆத்துல போய் கழுத்தாளத்துல நின்னு அங்க வாசி, பெரிய வித்வானா வருவேன். வாய்ப்பாட்டுக்குதான் தண்ணியில் நிக்கணும், வயல் நிக்குமா? நின்னு வாசிச்சு பாரு, தண்ணிக்குள்ள நின்னு வாசிச்சா என்ன நாதம் வருமோ? எப்படியோ சார், நல்ல நாதம் வந்து நானும் ஒரு நல்ல கச்சேரி வாசிச்சா போதும் சார். அடே, உன் கச்சேரிக்கு நான் ஏற்பாடு பண்றேன், பயப்படாத. நாளைக்கே கச்சேரி, நாளைக்கு கச்சேரி, இன்னைக்கு அறுத்துறாத. கம்பி வேணும் நாளைக்கு, புரியுறதா? வக்கீல் சேஷாத்ரி வீடு இதுதானுங்களே? வக்கீல் சேஷாத்ரி வீடு இதுதானுங்களே? வேற வீடு வெளியில போர்டு மாட்டி இருக்கு. டைம் ரொம்ப சரியில்லை போக்கு. சேஷு, ஏதோ புது கேசரா? கேசா வாங்கண்ணா. என்ன இது வெறும் உடம்போட? கொண்டு உடைச்சு விட்டேன். அடட, கட்டின்னு இருக்கேளா? இருக்கனே. ஆமா, நீங்க தானே வக்கீல்? ஆமா. சட்டை போடலன்னு சந்தேகமா இருக்கா? இத பத்தடா, இந்த கவுனு கோட்டு எல்லாமே என்னுடையதான், வேணா போட்டு காட்டுமா? அப்போ அவரு? அவரு ஜூனியர், எனக்கு ஜூனியர். என்ன விஷயமா வந்திருக்கேன்? ஒரு விவாகரத்து பண்ணணும். யாரு? யாரையா? ஒரே குழப்பத்தில் இருக்கிறேன், அதனால அப்படி கேட்டுட்டேன். ஆனா ஸ்ட்ராங்கான பாயிண்ட் வேணுமே உங்களுக்கு? ஸ்ட்ராங்கான பாயிண்ட் இல்லாமலையா வருவான்? எப்ப அவ இந்த மாதிரி காரியத்தை செஞ்சாலும் அவளை வீட்டுல வச்சுக்கலாமா? இந்த மாதிரி காரியம் பண்ணுனா அவட வீட்டுல வச்சே இருக்க கூடாது, கண்டிப்பா டைவர்ஸ் பண்ணித்தான் தீரணும். தப்பா நினைக்காதீங்க சார், நீங்க தான் சார் உண்மையான வக்கீல், நீங்க தான் சார் எனக்கு உண்மையான கஸ்டமர். ஆமா, அவ எந்த விதமான காரியத்தை பண்ணா? பாந்தி எடுத்தா? பாந்தி எடுக்கலாமா? எடுக்க கூடாது, எடுக்க கூடாது, கண்டிப்பா டைவர்ஸ் தான். ஆமா சார், உமா சம்சாரத்து மேல அவங்க ஏதாவது? என் சம்சாரத்து மேல எனக்குன்னே சந்தேகம்? நேக்கும் கிடையாது, ஏற்கனவே 6 பத்தவ, 7வது வேண்டாம், போய் கருத்துல பண்ணிக்கடின்னு சொன்னா
கேட்காம இப்ப வந்து வாந்தி எடுத்தா என்ன சார் அர்த்தம்? ஒரு பொம்பளை புருஷன் பேச்சையை கட்டுப்பட்டு அடக்கமா இருக்க வேண்டாம். உமக்கு இருக்கிற அடக்கம் கூட அவளுக்கு இல்லையே. அது வேற ஒண்ணு இல்ல, அவளை வஞ்சோன்யமா பழகிட்டேன். அவளுக்கு பதிலா நீர் கருத்தடை பண்ணிக்கலாமே. எனக்கு சைட்ல என்ன சைட்ல என்ன சைட்ல சைட்ல இன்னொன்னு இருக்கு. உமக்கு ரெண்டா பல்ல கரண்டி போடுவேன். இருந்தா சொத்த தலையா, அதுல வகுடு வேற. நீ கெட்ட கெட்டுக்கு ரெண்டு கல்யாணமா? கேட்டு புடமே அங்காஸ்திர பொறுக்கி முடிச்ச வைக்கி சோமாரி போடா நாயே. உனக்கு தெரியாது 60 வயசுக்கு அப்புறம் ஆம்பளையார் தானே பொம்பளையார் தானே? நல்ல வாந்தி கேஸ், நல்ல வாந்தி வாந்தி நோக்கு வரதடா. வந்துருச்சுரா பாயிண்ட், வந்துருச்சுரா. சொல்லிட்டு போடா. வந்து சொல்றேன். ஏ துணை 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 வச்சுக்கடா. என்ன சொல்றீங்க மாமா? உங்க ரெண்டு பேர்ல யாரு முதல்ல வாங்கி எடுக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு போயிடுவானா? இவனா இருக்கிறேன். 24 மணி நேரமும் ஆபீஸ்ல படுத்திருந்தா என் பொண்ணு எப்படி வாங்கி எடுக்கும்? அதுக்குத்தான் சொல்றேன், மாப்பிள்ளைய முதல்ல உங்க வீட்டுக்கு கூப்பிட்டுக்குங்க. ஐயோ, அவனை கண்ணாப்பின்னு திட்டி அனுப்பிச்சிட்டே, அவன் முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? நீங்க நந்து முகத்துல முடிக்கலன்னா அவன் ருக்கு முகத்துலதான் முடிப்பான். அப்புறம் அந்த பொண்ணுதான் வாங்கி எடுப்பா. அப்பா என்னப்பா இப்ப ஒண்ணும் குடிபுடி போயிடல. இத பாருங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு மாப்பிள்ளைய ராத்திரி விட ராத்திரியா கொண்டாந்துருங்க. முகத்தரையும் முடிக்க வேண்டியதில்ல, மாப்பிள்ளைய குணம் சேர்த்த மாதிரி ஆச்சு. என்ன யோசனை, திருப்பிக்குங்க, சீக்கிரம் புறப்படுங்க. நீ முன்னால போ, நாங்க பின்னால வர்றோம். நீங்க வரீங்களா இல்லையான்னு திரும்பி திரும்பி வேற நான் பாத்துட்டு போறோம். இத போய் உங்ககிட்ட சொல்லி அனுப்பிருக்காரு பாரு. சொல்லி அனுப்புறதுக்கு வேற ஆளாரு, அதுவும் இல்லாம ஊருக்கு போற அவசரம் வேற. சரி, இன்னைக்கு ராத்திரியே வந்துட போறான், நேரம் இங்க வந்துருவான். இங்க வந்த பிறகு அங்க போக மாட்டாரே? போறவனாருதான் இங்கேயே வர்றான். பாரு, எல்லாம் உங்க கையிலதான் இருக்கு. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல நீ வாந்தி எடுத்தேன்னா அவன் இங்கேயே தங்கிடுவான். ஏண்டா, நான் ஒருத்தி ஏமாத்திட்டு இன்னொருத்திட்ட போக மாட்டேன்னு உனக்கு 900 சொல்லிருக்கல. நான் என்னலடா, யார கேட்டு செஞ்ச? தெரியாம செஞ்சிட்ட, விட்டுறேன். யார கேட்டா செஞ்ச? மிஸ்டர் நந்தகோபால், நான் உனக்காக வாதாடுற டெய்லர் லாயர். என் முன்னால ஏதாவது குறுக்கு கேள்வி கேட்டா நான் குழம்பி போயிடுவேன். எனக்கு கோபம் வரும். நான் சொல்லபடி செய். ராத்திரி 1 மணி வரைக்கும் மாமா வீட்டுல இரு, அப்புறம் ருப்பணி வீட்டுக்கு போ. டேய், அதனால என்னடா யூஸ்? யூஸ் இல்லாம நான் இதை சூஸ் பண்ணுவேன். நான் சொல்லபடி செய். ராத்திரி அங்க இரு, பகல்ல ரிசல்ட் என்னங்கறத பார். சரி போறேன். தேங்க் யூ. டேய், நாளைக்கு மட்டும் இந்த டிஃபன் கேரியர் சமாச்சாரம், டாக்டர் சமாச்சாரம் மாதிரி ஏதாவது ராங் ரிசல்ட் கிடைச்சது உன்ன காலையில வந்து பேசிக்கிறேன். வர விட மாட்டாங்கடா, ஏதாவது ஒரு வீட்டுல கட்டி போட்டுவாங்க. ஆரன் சத்தம் கேக்குது, கை எடுத்துறா. அவங்க வீட்டுலதான் வர்றாங்க போல இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும்? மாப்பிள்ள மாதிரி கொஞ்சம் கோபமா இரு. இப்பவும் அப்படித்தான் இருக்கேன். இன்னும் கோபமா இரு. கெஞ்சு வாங்க, விட்டு கொடுக்காத பிகு பண்ணு. ரொம்ப அப்படி ஓரமா போ, மெதுவா வாங்கப்பா. ஐயோ, இப்படி கூச்சப்பட்ட இப்படி வாங்க. ஆமா, என்ன தனியா இத வருது? வாங்க வாங்க. வக்கீல் மாப்பிள கிட்ட சொன்னியா? சொன்னேன். கொஞ்சம் வெறப்பாதா இருக்கா? அவங்கடங்க, நீங்க தைரியமா போய் கெஞ்சுங்க. அப்படியே இருந்தான்னா முகவா கட்டையை பிடிச்சிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் இறங்குவான். அப்புறம் கைய பிடிச்சிருங்க, இன்னும் கொஞ்சம் இறங்குவான். அப்புறம் காலை பிடிச்சிருங்க, நான் திரும்பிக்கிறேன். எப்படியோ அப்படியே ஈர்த்து பாக்கெட்டுக்குள்ள போட்டுருக்க. வாங்கப்பா சீக்கிரம். என்னங்க என்னங்க உங்களைத்தான்? வாங்க வீட்டுக்கு போலாம். முடியாது மாப்பிள, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. தயவு செய்து வீட்டுக்கு வாங்க. நான் எதுக்கு வரணும்? நீங்க தான் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. மாப்பிள மாப்பிள, இப்படி கோச்சுக்கிட்டா எப்படி? ஆத்திர அவசரத்துல அப்படி சொல்லிடுறது உண்டுதான், நீங்க நடந்துக்க இல்லையா? சரி, வேணும்னா வாசப்படி மிதிக்க வேணாம். உங்களுக்கு மாமூல் வழி இருக்கு பாருங்க, ஜன்னல். அது வழியா வேணும்னா ஏறி குவிச்சு வந்துருங்க. பாவம், எவ்வளவு பெரியவர், வயசா மறந்து கெஞ்சறாரா? ஆமா மாப்பிள, பிடிவாதம் பண்ணாதீங்க மாப்பிள. அவருக்கு மரியாதை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, அங்க வசரத்துக்காவது மரியாதை கொடுறா. அப்பா உங்களை எவ்வளவு கெஞ்சறாரு, வாங்களே. பண்றானா? ரொம்ப பண்ணுவான். பிகு சிவடா, போ. அவங்களே கூட்டி போற மாதிரியா? போய் நன்னா திருப்தியா சாப்பிடு. போறோம் போறோம், சாப்பிடுங்கத்தா. இதெல்லாம் உங்களுக்காகவே நான் செஞ்சேன்.
என் ஒருத்தனுக்கேவா இவ்வளவும்? ஒரு ஊரே சாப்பிடலாம் போன்றிருக்க. முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுங்க, மீதியை நான் சாப்பிட்டுக்கிறேன். மீதி அத்தனையும் நீ ஒருத்தியே சாப்பிடுவியா? ஓ, எனக்கு இருக்கிற சந்தோஷத்துல இதெல்லாம் கூட எனக்கு பத்தாது. சாப்பிடுங்க. ஏம்பாமா, அம்மா லெட்டர் போட்டாங்களா? பதில் கூட போட்டேனே. பதில் எழுதி என்ன எழுதுன? என்ன தினம் சினிமா டிராமா கூட்டிட்டு போறதாகவும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதாகவும் எழுதுனேன். அப்பாவுக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம், ராத்திரி பூரா தூங்க மாட்டார் போல இருக்கேன். நீங்க சாப்பிடுங்க, வந்துடுறேன். மாப்பிள்ள என்ன சிகரெட் குடிப்பான்னு எனக்கு தெரியாது, அதனால ஒவ்வொரு ரகத்துல ஒரு பட்டல் வாங்கிட்டு இருக்கேன். நிறைய குடிக்க சொல்லு. நிறைய குடிச்சா இருமல் வருமுங்க? ஆமாண்டா, இருமல் வருது கொல்லியும். ராத்திரி பூரா கண்ணு முடிக்கிறது குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த புகை மண்டலத்துல இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். மாப்பிள்ள என்ன செய்திருக்காரு? இன்னும் சாப்பிட்டு இருக்காரு. பக்கத்துல போய் உட்காந்து நிறைய அள்ளி அள்ளி போடு போக சொல்றேன். ஏன்னா உடம்பு இறைக்காம இருக்கிறாருங்க. யாருக்கு? அவருக்கு தாங்க. என்னப்பா அது, உங்க அப்பா கடவீதியே விலைக்கு வாங்கிட்டு வந்தாரா? நீங்க எந்த சிகரெட் குடிப்பீங்கன்னு தெரியாம எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாரு. ஷர்ட்டை கழட்டுங்க. எதுக்கு? கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும். இல்ல பரவாயில்ல. ஆமா, சேசு உன்ட்ட என்ன சொல்லிட்டு போனா? அது வந்து போங்கத்தான், எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கப்படவுக்கு என்ன சொன்னா? அப்படி இல்ல, உங்களுக்கு குழந்தாசை வந்துச்சுன்னு சொன்னாரு. ஆமா, அதையும் அவர்கிட்ட சொல்லணும். நேரா இங்க வந்திருக்கலாமே. வந்து வந்து ஏன் தடுமாறீங்க? ஒண்ணு எங்க லைட் ஆஃப் பண்ணட்டுமா? மணி 9 தான ஆகுது. இன்னைக்கு நேரத்தோட படுக்கணும்னு அப்பா சொன்னாரு. ஒருவேளை அந்த பொண்ணு பாமா எழுந்திருச்சு உட்கார்ந்துருச்சுன்னா காரியமே கட்டு போயிடுமே. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. வீடு ஒழுகலடா, வெளியிருந்து யானை பிளிருகிறது. எம்புண்டா, எங்க தடவரம் பாரு, கண்ணாடி தானே வலது பக்கமா வச்சிருக்கடா, எடுத்து மாட்டு. ஜேசு, என்னடா விசேஷம்? அடே, மணி 2 போதுடா, ருக்மணி இந்நேரத்துக்குள்ள தூங்கிருப்பா, சீக்கிரமா வாடா. சரி, நீ முன்னால போ, நான் பின்னால வந்துடுறேன். முன்னால போயி ரெண்டு அடிக்காம பெண்டுரத்தை பிடிச்சு சொல்றியா? சீக்கிரம் வேணாம், மழையா. வந்துடுற போட. உண்மையிலேயே மாப்பிள்ள ரொம்ப கெட்டிக்காரருங்க, எதுலையுமே பிடி கொடுக்காமே இருக்காரு. ஏன் மாப்பிள்ளடா? ஏ யஜமா, உங்க மாப்பிள்ளைக்கு ராத்திரினா ரொம்ப பிடித்தமாச்ச. அன்னைக்கு அர்த்த ராத்திரி எல்லாம் சொல்லாம போன மாதிரி இன்னைக்கு போயிருக்க மாட்டாரு. அட படுபாவி, ஏண்டா நீயே அனுப்பிச்சு விட்டு இங்க வந்து உட்காந்துட்டு கதை வளர்க்கறியா? இருடா இருடா, இத நீ சொன்ன எனக்கு பயமா இருக்கடா. யாருக்கும் தெரியாம நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். ஆமா வாமா, ஆமா வாமா.
சேம அழுதுகிட்டு இருக்க. என்ன நடந்துச்சு சொல்லிட்டாரம்மா? என்ன அக்கிரமத்தை பாருங்க, துணியில என்ன அக்கிரமா? அட கொலகார பயல, அவன் ருக்மணி விட்டு போயிட்டாமா? அவன் உங்ககிட்ட பிரியமா இருக்கணும், அன்பா இருக்கணுங்கிறதுக்காக என்னென்ன வாங்கி கொடுத்தேன். மாமாங்கிற மரியாதை கூட இல்லாம சிகரெட்டு வாங்கி கொடுத்தானே அம்மா, ஊசி தள்ளிட்டு போயிட்டானே. அவன் உங்க ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல வாந்தி எடுக்க வச்சுவான் போல இருக்குது. என் பெட் மட்டும் யூஸ் பண்றதா இருந்தா இனிமே இங்க வாங்க. அதர்வைஸ் என்ன மாப்பிள புறப்பட்டீங்களா? என்னமா இது, மாப்பிள்ள குளிக்காம கூட புறப்பட்டாரு, குளிச்சிட்டு சாப்பிட்டு போக சொல்லக்கூடாது. அவரு இந்த வீட்டுக்கு மட்டும் மாப்பிள்ளையா வரும்போது குளிச்சுக்குவாரு, இப்ப போட்டோம். வேலை வச்ச முட்டை மாதிரி ராஸ்கல் முண்டா, நீங்களே என்ன வக்கீலுக்கு படிக்கிற? அட உன்னால உபகாரம் இல்லாட்டியும் உபத்திரமா இல்லாம இருக்கணும். எல்லாம் என்ன என்ன சொல்லு, ஒண்ணு சேர்க்கற ஒண்ணு சேர்க்கற சொல்லி ஏதாவது உளறிய மானமரியாதை கெடுத்து வச்சுக்கடா. நந்து, என் லைஃப்ல எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த கேஸ் அழுத்திருக்க தெரியுமா? என்ன என்ன ரிஸ்க் எடுத்து என்ன கிழிச்ச? என்ன என்ன என்னத்தை என்னத்தை கிழிக்கிற மாதிரி வச்சிருக்க நீ? டேய், நானும் உன்ன ருக்மணி லவ் பண்ண சொன்னேன், நானும் மாமாவ கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், உனக்கு ஆசை ரெண்டு பேரையும் ஒன்னா மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்ப வந்து ஏண்டா எம்எல்ஏ ஆடுற? ஏசோ, நான் ரொம்ப மண்ட காஞ்சு போயிருக்கேன், ஏதாவது பேசிட்டு வாங்கிட்டு. என்ன 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 என்னடா பண்ணுவேன், பொருடுவியா? எனக்கு ஏற்கனவே தெரியும், ஜோசியம் சொல்லிருக்கான் அல் பாய்ஸ் என்னைக்கு இந்த கேஸ் எடுத்தோம் அப்பவே தெரியும்டா, இந்த கேஸ் புடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் போயிடுவேன். நீ ஆயிரம் பேருக்கு அல் பாய்ஸ் நீ வக்கீலடா? ஏன் வக்கீல்ல ஆடக்கூடாதா? அங்க பாடுறா நிம்மதியா ஒருத்த அல்பாயசுல போறான். ஹே, பின்னால வருதே கூட்டம், அவெல்லாம் சொந்தக்காரன் நினைச்ச, எல்லாம் கடன் கொடுத்தவன், பாக்கலாம் எப்படி வசூல் பண்ண போறாங்கன்னு. எல்லாத்தையும் ஒன்ன மாதிரி நினைச்சுக்கோ. ஆட்டத்தை பாடுற ஐயோ, 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 ஐயோ,
முன்னாடி ரெண்டு பொம்மை நாட்டிகளும் கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழுதுன்னு போறாளே, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? செத்து போனவன் என்ன மாதிரி ரெண்டு பொண்டாட்டிக்காரன் நல்லா தெரியுது. ஆக நீ செத்தாத்தான் பாமா ருக்மணி ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவா. அதுக்காக என்ன சாக சொல்றியா? செத்த மாதிரி படு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். மீதி என்ன எரிக்கிறதுக்கு என்ன ஏற்பாடோ கிளீன் பண்ணிடுவேன். அடம் பிடிக்காதரா, நான் சொல்றதுல நல்ல பாயிண்ட் இருக்கு. செத்த மாதிரி படுத்துக்கோ. சேதி கேட்ட உடனே ரெண்டு பேரும் மின்னல் வேகத்துல ஓடி வந்து கட்டி பிடிச்சி ஒவ்வொன்னு ஒப்பாரி வைப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்த உடனே இதுதான் சாக்குன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி சேர்த்துடுறேன். அதுல சந்தேகம். நல்ல பாயிண்ட் கிடைக்கும் போது ஏதாவது டவுட்ட கிளப்புவியே. அது இல்லடா, நான் செத்து போனா ரெண்டு பேரும் அழுவாங்கன்னு நினைக்கிறியா? அழுதா தாண்டா பொண்டாட்டி. டேய், இப்படி அலங்கோலமா படுத்துக்காத, நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு படு, அதை பார்த்தாவது அழட்டும். இதுதான் கடைசி பாயிண்ட். இதுல ஒண்ணும் குழப்பம் வராத. குழப்பமே வராது, நீதான் சாக போறிய. என்னடா சொன்ன? என்ன ஒண்ணும் பண்ணிடாத, அப்புறம் தகவல் சொல்றதுக்கு ஆளே கிடைக்காது. பேசாம படு. நந்து செத்துட்டா. நந்து, இது அங்கல்ல போய் சொல்லணும். அவரு பண்ணி ரெண்டு கொஸ்டியும் ரெண்டு பக்கமும் வந்துட்டு இருக்காங்க. மூச்ச புறா, நீ செத்தாச்சு, நம்ம குடி. கரெக்ட். நீ அழ வேண்டாம், அவங்க வரட்டுமே. ஊருக்கு முன்னாடி என்னடா ஒப்பாரி? ஐயோ நந்து, நந்து பாமா ருக்மணி ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்லங்கிறதுக்காக இப்படி நீ பொட்டு போயிடுவியாடா நந்து. என் பொண்ணு வாந்தி எடுக்கிறதுக்குள்ள இப்படி பண்ணிட்டேமா. ஐயோ, காது கேட்கும் போது இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாம, காது கேட்காம போனதுக்கு அப்புறம் வந்து கத்திரிகளே. சொல்லாம கொள்ளாம கல்யாணத்தை பண்ணீங்களே, இப்படி சொல்லாமலே போயிட்டீங்களே மாப்பிள்ள. அவங்க ரெண்டு பேரும் இந்த ஜென்மத்துக்கு ஒன்று சேரமாட்டாங்கன்னு சொல்லிட்டுதானே கண்ண போடணும். ஐயோ மாப்பிள்ள, குளிக்காம கூட புறப்பட்டு வந்தீங்களே. இல்லையே, இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து குளிப்பாட்டத்தானே போறோம். ஐயோ நந்து, இப்பதான் ஒவ்வொருத்தர் ஆள ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கூடி சீக்கிரத்துல பாமா ருக்மணி ரெண்டு பேத்தி ஒண்ணு சேர்த்துற, கொஞ்சம் தம் பிடி. அவசரமும் பாத்ரூம் போறதுற எனக்கு. போக கூடாது மாப்பிள, நீ ரெண்டு பொண்டாட்டி கட்டி நீ கண்ட பழம் இதுதானா? என் பொண்ணு கதி இப்படி ஆயிடுச்சு, என் பேத்தி கதி இப்படி ஆயிப்போச்சு. நந்து, நம்ம கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா சக்சஸ் ஆகுதுரா. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு செஞ்சுட்டாங்க. யாரு? பாமா ருக்மணியா? சிச்சி, சம்பந்திக்கு ரெண்டு பேரும் ஒண்ணு செஞ்சுட்டாங்க. அந்த கடவுங்க சேர்ந்தாச்சு, கூடிய சீக்கிரத்தை பாமா ருக்மணி ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்துறேன். முதல்ல அவங்க ரெண்டு பேரும் வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் எக்கெடுக்கிட்டாலும் அழுது ஒளிஞ்சு போடா.
நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து பேச வேண்டிய தெரிஞ்சா நீங்க பதிலையே ஒண்ணு சேர்த்திருக்கா இவங்க சேர்த்திருப்பாரா அந்த கடவுள் பேர பாரத்தை போட்டு ரெண்டு பேரும் வாய திறந்து இனிமே நாங்க பிரிய மாட்டோம் ஒண்ணு சேர்ந்திருப்போம் அப்படின்னு சொல்லுங்க ஆட்டோமேட்டிக்கா உட்கார்ந்துருவான் போய் சொல்ல போறேன் ரெண்டு பேரும் இனிமே ஒண்ணாவே இருப்போம் நீங்க எழுந்துங்க நாங்க ரெண்டு பேரும் இனிமே ஒண்ணாவே இருப்போம் நீங்க எழுந்துங்க கடவுளே உனக்கு கண் இல்லையா உனக்கு கருணை இல்லையா இந்த இளம் பிச்சுகள் பிரியப்படுகிறாயா முதலில் இவரை உட்கார வைத்து உயிரை உயிரை கொடுத்து பிறகு உட்காரவே கடவுளே ஏண்டா முன்னா எழுந்துறேன்டா லோகத்துல இந்த மாதிரி சில நேதிகள் உண்டு எப்படி நாய்வார நிமித்த நினைக்கிறது முட்டாள்தரமோ எப்படி நட்சத்திரங்களை என்ன நினைக்கிறது முட்டாள்தரமோ அதே மாதிரி ரெண்டு முண்டாட்டிகளை கட்டிக்கிட்டு ஒருத்தர் நிம்மதியா குடுத்தரம் பண்ண நினைக்கிறதும் முட்டாள்தனம் உன்ன மாதிரி ரெண்டு முண்டாட்டிக்கார எண்டெல்லாம் என்ன தெரியுமோ பாத்தவாடி பத்தினி பெண்டாட்டி சாப்பாட போடாதே அடி ஆயிரம் ஆனாலும் வீட்டுக்குள்ள வச்சுக்கோ வெளியில வரக்காதே கதபத்தரடி ருத்தி என் காலு பதிச்சு கிடக்கு பாத்தவ சிரிப்பாடி பத்தினி பெண்டாட்டி சாப்பாட போடாதே அடி ஆயிரம் ஆனாலும் வீட்டுக்குள்ள வச்சுக்கோ வெளியில வரக்காதே கதபத்தரடி ருத்தி என் காலு பதிச்சு கிடக்கு என் காலு வலிச்சு கிடக்கு